கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிகளை 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் நாளை முதல் இலவசமாக செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அடுத்த 75 நாட்களுக்கு இலவச தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி இந்த தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2022 से लेकर अगले 75 दिन तक यानी कि 15 जुलाई से अगले 75 दिन तक देश के 18 वर्ष से ज्यादा उम्र के जितने भी नागरिक होंगे उनको बूस्टर डोज बिल्कुल मुफ्त में देने का निर्णय लिया गया है। इससे जहां एक और उनको सुरक्षा भी मिलेगी, पहले भी कुछ लोगों ने लगाया लेकिन वो शुल्क के साथ सशुल्क लिया जाता था, प्राइवेट क्षेत्रों में भी लगता था, लेकिन इससे पहले जो मुफ्त था वो फ्रंटलाइन वर्कर्स थे, कोविड वॉरियर्स थे या फिर 60 साल से ज्यादा के जो नागरिक थे उनके लिए था। अब इसको 18 साल से ज्यादा की उम्र वालों के लिए साफ कर दिया है कि बिल्कुल मुफ्त बूस्टर डोज अब आप लगवा सकते हो और इस सभी सरकारी केंद्रों पर जगह जगह पर उपलब्ध होगा। குஜராத்தின் தரங்கா அம்பாஜி அபுசாலை இடையே புதிய ரயில் பாதை அமைப்பதற்கும் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2798 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் 2026-27 ஆண்டுக்குள் நிறைவு பெறும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தால் 40 லட்சம் மனித வேலை நாட்கள் அளவிற்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுவதுடன் நாட்டில் முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றான அம்பாஜிக்கும் ஜைன மத தீர்த்தங்கர்களில் ஒருவரான அஜித்நாத் ஜெயின் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தாா்.